ಶಂಕರಾಂಶ ಭೂಮ ಶಂಕರಾರ್ಯಪೀಠ ಸದ್ಗುರುನ್ ಶುದ್ಧ ಸತ್ವ ಭಾಸುರಾನ್ ಸುವರ್ತ್ಮನೀತ ಭೂಸುರಾನ್ ಸರ್ವಭೂತ ಸೌಖ್ಯದಾನ್ ಕ್ಷಮಾಕರಾನ್ ಯತೀಶ್ವರ. ಯಜ್ಞವೈಭವಖಂಡಂ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 40ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿದರು. ವಿವೇಕ ಲೋಕಹಸ್ತಸ್ಯ ಜ್ಞಾನಮಾರ್ಗೇಣ ಗಚ್ಚತಃ ಸ್ವಾತ್ಮ ಮುಕ್ತಿ ಗೃಹಪ್ರಾಪ್ತಿ ಸಿದ್ಧತ್ಯೇವ ಅಚಿರೇಣ ಭೂ. ಅದಾವುದು ವಿವೇಕಂಗಿರ ಒಂದು ದೀಪತ್ತೇ கையில எடுத்துண்டு ஞானங்கிற மார்க்கத்துல இவன் போனான்னு சொன்னால் சுவாத்ம முக்தி, தனக்கு பந்தனத்திலிருந்து முக்திங்கிற வீடு இருக்கே கிரகம், அந்த கிரகத்தை இவன் வந்து சீக்கிரமாவே அடைந்து விட முடியும். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா, வழியில போகணும் இருட்டில போகணும்னு சொன்னா அந்த இருட்டில வழக்கு இல்லாமல் இவனால போக முடியாது, தட்டி திருமாவிட்டு வீட்டுக்கு போய் சேர முடியாது. அதனால அந்த மார்க்கத்துல போகும்போது இவனுக்கு வழக்கு தேவைப்படுறது, அப்பதான் அவன் வந்து தன்னுடைய கிரகத்தை போய் அடைய முடியும் அப்படின்னு லோகத்துல திருஷ்டாந்தம் பார்க்கிறோம். அத போல தார்ஷ்டாந்திகத்துல இந்த அஜானங்கிற ஒரு பெரிய இருட்டு அதுலதான் மாட்டின்னு இருக்காம, அதுல இவன் போயிட்டு இருக்கான் முக்தி மார்க்கத்தை, முக்திங்கிற வீடை தேடி போயிட்டு இருக்கான். போகும்போது கையில வந்து ஞானம்னு ஒரு வழக்கு இருந்தாதான் இவனால அந்த மோக்ஷங்கிற வீட்டுக்கு போய் சேர முடியும். அதனால இந்த ஆத்ம ஜானம் இருக்கு, அந்த ஆத்ம ஜானங்கிறது ஒரு தீபமாக இருந்து அந்தகாரத்தை, அஜானங்கிற அந்தகாரத்தை போக்கி இவனுக்கு மோக்ஷம் பிராப்தி, மோக்ஷத்தை அடையறதுக்கு சகாயம் பண்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அதுக்கு மேல ஞானத்துடைய பிரசப்ததான் சம்சார அர்ணவ மக்னானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம் அகதீனாம் கதிஹி சாட்சாத் ஞானமேவஹி கேவலம். சம்சாரங்கிற இந்த சமுத்திரம், இந்த சமுத்திரத்திலே மூழ்கி மக்னமாக இருந்துருக்கா ஜந்துக்கள், அவிவேகினாம் விவேகமே இல்லாம இருக்கா, ஞானம் இல்லாம இருக்கா அந்த ஜந்துக்கள், அவளுக்கு ஒன்றும் புரியல. அதனாலதே அகதீனாம் அவளுக்கு இந்த சம்சாரத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லை. அப்படி இருக்கிறவாளாக இருந்தாலும் கூட இவ எல்லாருக்கும் ஒரு வழி பிறக்கணும், அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு சாதனமாக அது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன கதிங்கிறத சொல்றார். அகதீனாம் கதி சாட்சாத் ஞானமேவஹி கேவலம், ஞானம் ஒண்ணுதான் இவாளுக்கு இந்த சம்சாரார்ணவத்திலிருந்து மேல கொண்டு வந்து மோட்சத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய கதியாகும். கதினா கச்சதி அனேனேதி கதி, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரத்துக்கு எது சாதனமோ அதுக்கு கதின்னு பேர். ஸ்வசக்தே சத்ருபூதானாம் ராஜாதீனாம் துராத்மனாம் சேதனே வேதனம் சஸ்திரம் கேவலம் கலு நேதரது. இதுவும் ஒரு நல்ல ஸ்லோகம் தியானத்தை பத்தி சொல்றது. சக்தி, அதான் நம்மளுடைய சக்தியை வந்து அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. எந்த சக்தி? அதாவது சைத்தன்யம், சைத்தன்யம் நாம சித் ஸ்வரூபம் தானே, சித் ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் அப்படி இருக்கிறதே, இதெல்லாம் ஆனந்த ஸ்வரூபம், இதெல்லாம் மறைச்சிருது. நம்மளுடைய சக்தியை வந்து குறைச்சி காமிக்கிறது அஜ்ஞானங்கிற உபாதி. அப்போ அதனால என்ன ஆறுது, இதெல்லாம் மறையறதுக்கு காரணம் என்ன, அஜ்ஞானம் என்ன பண்ணி மறைக்கிறது அப்படின்னு கேட்டா, தன்னுடைய காரியங்களை கொண்டு வந்து அத்தியாசத்தை கொண்டு வந்து ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறது. அந்த அத்தியாசத்தான இங்க என்னெல்லாம் வருது, ராகாதிகி ராகம் தேஷம். கௌடபாதர் சொல்ற இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இது தானே பிரகாசிக்கக்கூடிய வஸ்துதான், இதை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஆனாலும் இது மறைஞ்சு போறது ரொம்ப அனாயாசமா மறைஞ்சு போடுறது, மறுபடியும் அந்த மறைவை போக்கி அதை திரும்பி பயப்படி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சுகம் ஆப்ரியதே நித்தியம், சுகம் விப்ரியதே
யஸ்ய கஸ்மித தர்மஸ்ய கிரஹீண பகவான் அது அந்த பகவான் இருக்காரே சுகம் ஆபிரியதி சுகம் ஆபிரியதின்னு சொன்னா அனாயாசமா மறைஞ்சு விடுறேன் ஆவரணத்தை அறிஞ்சு விடுறேன் அதாவது அவரை ஆவரணம் பண்றதுக்கு ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம் தானே மறைஞ்சு விடுறேன் ஆனா அவரை மறுபடியும் வெளியில கொண்டு வரத்துக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு துக்கம் எவ்வளியதே குணா அது எப்படி அவரை மறைக்க மறைச்சிருந்து இவ்வளவு திருக்குங்கிறே என்ன பண்ணினா மறைக்க முடியும் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் யஸ்ய கஸ்ய தர்மஸ்ய கிரஹேண பகவான் அசௌ ஆப்ரியதே நீங்க எதை பார்த்தாலும் ஒரு திருஷ்யத்தை பார்த்துட்டேன்னா அந்த திருஷ்யமே அந்த பகவான மறைச்சுக்கும் இதுதான் அவருடைய வேலை உங்களுக்கு ராகமோ துவேஷமோ ஏதாவது வந்ததுன்னா அப்ப ஆத்மா எப்படி தெரியறது ஆத்மா வந்து அந்த ராகத்வேஷாதி யுக்தமாக தெரியறது இல்லையா இப்படி தெரிஞ்சா அதனுடைய உண்மையான சுரூபம் மறைஞ்சு போயாச்சுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ஆக வாஸ்தவ ஸ்வரூபத்துல அது ராகமும் இல்லையே துவேஷமும் இல்லையா அகம் ராகவான் அஸ்மி அகம் துவேஷவான் அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட முடிஞ்சு போச்சு எத்திய கஷ்டத்தையும் தர்மத்தையும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் எந்த ஒரு திருஷ்யத்தை நீங்க பார்த்தாலும் அந்த திருஷ்யங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடுறது கிரகதாரண்யத்துல அந்த ஆத்மேத்திய உபாசீத அப்படிங்கிற இடத்துல ஆத்மாவை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் ஆத்மா கூட மத்தது சேர்ந்தா அதிகம் துப்பிரவிஷ்டம் அப்படிங்கிற நியாயத்தினால அதுவும் தெரியுது இதுவும் தெரியுது தெரிஞ்சுட்டு போட்டோமே அப்படின்னு கேட்டா இல்ல அதோட சேர்ந்து வேற ஏதாவது தெரிஞ்சு கொடுத்துன்னா அது அகிருத்தனமாக ஆயிடும் பூர்ணமாகாது அபூர்ணமாயிடும் ஏன்னா பிராணவும் நானு நாம பிராணன் ஏவகவதி வதன்வாக் வஷம் சக்ஷு சிறுவன் ஸ்ரோத்திரம் இப்படி எல்லாம் சொல்றது அதனால பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சக்ஷுரிந்திரியத்தினுடைய ஒரு வேலை இருக்க சாட்சுர தியானம் அதோட சேர்த்து திரஷ்டாவாக தெரிகிறான் ஆனா ஸ்ரோதாங்கிறது அப்ப தெரியல ஸ்ரோதான்னு பார்க்கும் போது திரஷ்டாங்கிறது தெரியல அப்படி பாக்குறதுக்கு சம்பூர்ணமா ஆத்மா எதுவுமே தெரியல அந்த யானையை வந்து ஆறு குருடர்கள் பார்த்து எப்படி இருக்கு யானைன்னு கேட்டா ஒவ்வொருத்தர் புரிஞ்சுட்டாலே வித்தியாசமா புரிஞ்சுட்டா முழுசா யானை யாருக்கும் தெரியல அந்த மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணு சொன்னா எந்த ஒரு உபாதிகள்னாலே ஆத்மஸ்வரூபம் இப்படி சின்னதாக ஆகி தெரிஞ்சுட்டு இருக்கோ அந்த உபாதியை எல்லாம் எடுத்து விட்டு வெறும் ஆத்மாவை பார்க்கணும் அதுதான் ஆத்மேத்யேவ உபாசீதா அப்படின்னு அங்க சொல்லிருக்கு அதனால மற்ற விஷயங்கள் எது தெரிஞ்சாலும் ஆத்மா ஆவரணத்தை அடைஞ்சு விடுறது அப்படி ஆவரணத்தை அடைஞ்சு விடுச்சுன்னு சொன்னா ராகம் விஷம் போக்குவரத்து எல்லாமே வருது இதெல்லாம் துராத்மா நமக்கு சத்ருன்னு சொல்லியிருக்க சத்ருபூதானாம் ராகாதீனாம் துராத்மா இதெல்லாம் இந்த சத்ருக்களை வெட்டி எறியறதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுறது அது எந்த ஆயுதத்தினால ராகத்வேஷாதி சத்ருக்களை வெட்டலாம் அப்படின்னு கேட்டா சேதனே வேதனம் சஸ்திரம் வேதனம்னா ஆத்ம ஜானம் அந்த ஆத்ம ஜானம் ஒண்ணுதான் இந்த ராஜாதி எந்த ஆயுதத்தினாலையும் இந்த ராஜத்வேஷாதி வேற எதனாலையும் வந்து இதை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படிங்கறது சொல்றது சம்சார துக்க தப்தானாம் ஆத்ம ஜான அமிர்தாந்தகா தாபசாந்தி நஜான்னேன சத்தியமேவ ந சம்சயா இந்த சம்சாரங்கிற துக்கத்தினாலே ரொம்ப தாபத்தை அடைஞ்சிருக்கவா இருக்காளே துக்க தப்தாளா இருக்கா ஒரே தாகமா இருக்கு இவாளுக்கு ஜலத்தை கொடுத்து தாபத்தை போக்கணும்னு சொன்னா அதுக்கு எந்த ஜலம் கொடுக்கலாம் ஆத்ம ஜான அமிர்த அம்சதா ஆத்ம ஜானங்கிற இந்த அமிர்தம் அம்சஸ்வரூபமான ஜலம் இருக்கே இந்த ஜலத்தினாரத்தான் தாபசாந்தி ஏற்பட முடியுமே தவிர வேற எதை கொடுத்தாலும் இவாளுடைய தாபம் நிவர்த்தி ஆகாது நஜான்னீன இந்த விஷயத்துல சந்தேகமே இல்லையே சத்தியமேவ ந சம்சயா இதுதான் வாஸ்தவம் ஆத்மஜானம் வரலன்னு சொன்னா இவனுடைய சம்சார அர்ணவத்தினால ஏற்படக்கூடிய துக்கங்கிற தாபம் நிவர்த்தி ஆகாது இன்னொரு விஷயம் ஸ்வதசித்தம் ஸ்வயம் சர்வம் ஜகத் ஸ்வேன பிரகாசிதம் ஸ்வஸ்வரூபத்தையா புத்தா ததத்தி ஸ்வாத்மனா ஸ்வயம் ஸ்வதஹா சித்தம் சுவசித்தம்னா தானே பிரகாசிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை ஆத்மாவுக்கு விசேஷமா போட்டோம்னா ஸ்வதசித்தம்னு சொன்னா தானே ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம் ஆனா இங்க ஸ்வதசித்தம் ஜெகத்துக்கு விசேஷமாக போடப்பட்டிருக்கு அந்த ஜெகத்தானது ஸ்வதஹ சித்தம் அப்படிங்கிற அர்த்தம் தன்னிடத்திலேந்து எவன் பார்க்கிறானோ பார்க்கிறது ஆத்மா அரணி அந்த ஆத்மாவிடத்திலேந்துதான் இந்த ஜெகத்தையே பிறந்திருக்கு அதனால ஸ்வதஹ சித்தம்
அது மாத்திரமில்லை, அது இந்த ஆத்மஸ்வரூபமாவே இருக்கு. ஸ்வயம் சர்வம் ஜெகத். இவனே இவன் பார்க்கறானே, இவனே தான் அந்த ஜெகத் ரூபமா இருந்துட்டு இருக்கான். இவங்க சேர்ந்து அது பிறந்தது இவனிடத்திலேயே நின்றுட்டு இருக்கு. இவேன பிரகாசிதன் ஜெகத், இவன் தான் அந்த ஜெகத்தை பிரகாசப்படுத்திருக்கான். ஏன்னா அவன் பார்க்கிற ஜெகத்து மூல ஜட பதார்த்தம், அதுக்கு ஜான சக்தியே கிடையாது. அதனால தானா பிரகாசிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. இவன் தான் தன்னுடைய சக்தியை கொடுத்து அதை பிரகாசப்படுத்திட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஜெகத்தை ஸ்வஸ்வரூபத்தையா புத்தா, எப்போ இவன் ஆத்ம ஜானத்தை அடைவனும், அப்போ தன்னை காட்டிலும் வேறாக ஒண்ணுமே இல்லைனாலுமே அஜம் அனித்ரம் அத்வைதம் புத்தியதே ததா, அத்வைதமான ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறாங்கிறதுனாலே அப்ப அவன் என்ன பண்ணிடுறானா, அந்த ஜெகத்தை கூட தானே சாப்பிடுறான், சமாரம் பண்ணிடுறான். சதத்தி ஸ்வாத்மனா ஸ்வயம், தானே தன்னிடத்துல அந்த ஜெகத்தை உண்டாக்கி அதை வச்சிருந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை தானே சாப்பிட்டு முடிச்சு விடுறான். ஆறு, பிரம்ம ஜானம் வந்த உடனே, இந்த ஞானம் வராத சமயத்துல அந்த அஜானத்தினாலே இவனிடத்திலேருந்து ஒரு ஜெகத்து பிறந்ததாகவும், இவனிடத்திலேருந்துன்னு இவனுக்கு தெரியாது, ஏன்னா அஜானியம் இல்லையோ. ஆனா உபனிஷத் சொல்லிக் கொடுக்கும், அந்த ஆத்மாட்டேந்துதான் ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலேருந்து வாயு விக்ரமமா எல்லாம் வந்தது. அப்ப இவனிடத்திலேருந்துதான் வந்தது ஜெகத்து, இவன்கிட்டேந்து வந்து தனியா ஒண்ணும் தொடல, இவங்கிட்டதான் அது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உபாதான காரணமாக இருக்கிறதுனால இவனாலதான் அந்த ஜெகத்து பிரகாசிக்கிட்டு வேற இருக்கு. கடைசியில ஆத்ம ஜானம் வந்து அந்த அஜானம் மாயைங்கிறது நிவர்த்தி ஆகும் போது அது அத்தி ஸ்வாத்மனாக, அது எங்க போச்சுன்னு சொன்னா இவங்குள்ளேயே போயிடுச்சு, இவனே சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்ப ஒன்னும் ஜெகத்தே இல்லை அப்படின்னு. யதா சுவர்ணம் ருஜதம் ருஜதி கிரசதே ஸ்வயம், ததா சம்புவிதம் சர்வம் ருஜதி கிரசதே ஸ்வயம். இதுக்கு உதாரணமா அவங்க ரெண்டு லோக திருஷ்ட திருஷ்டாந்தத்தை சொல்ற. சுவர்ணம் இருக்கு, தங்கம், இந்த தங்கத்தினாலே ஒரு ருஜகம்ங்கிற ஆபரணத்தை பண்றான். அந்த ஆபரணம் வரத்துக்கு தங்கம் காரணம், ஏன்னா முன்னாடி தங்கம் இருந்தது, தங்கம் இருந்தா தான் அந்த ஆபரணம் பண்ண முடியும். ஆக ருஜகத்துக்கு சுவர்ணங்கிறது உற்பத்தி காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆபரணத்தை அழித்து விடுறான், அழித்தாச்சுன்னா என்ன ஆயிடுறது, தங்கம்மா தான் போறது, திரும்பி தங்கம் ஆயிடுறது. அந்த தங்கமானது சுவர்ணத்தை உற்பத்தி பண்ணி இல்ல, சுவர்ணமானது ருஜகத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்தது. அந்த ருஜகம் இருக்கிற பரியந்தம் சுவர்ணமாவே இருந்தது, அந்த ருஜகம் அழிஞ்சு போச்சு, அப்போ சுவர்ணமாவே போயிடுச்சு. அதப்போல ததா சம்பு விதம் சர்வம் ஸ்ருஜதி கிரகதே ஸ்வயம். சம்பு ஆத்மஸ்வரூபம், இந்த பரமானந்த ஸ்வரூபம் இருக்கு, அதுதான் இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றது, அப்புறம் வச்சுட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அதையும் சாப்பிடுறது, ஆக அதுவே தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. எபோர்ணனாகி ஸ்ருஜதி தந்தும் கிருஹாதிஜஸ்வயம் ததா சம்பு விதம் சர்வம் திருஷ்வாச கிரசதே ஸ்வயம். பூர்ணநாதிங்கிறது இந்த பூச்சி, என்ன சொல்றது, சலந்தி. இந்த சலந்தி என்ன பண்றது, வேற ஒரு சாகசங்கள் எதுவும் இல்லாமல் தானே வந்து கூடு கட்டுறதுக்கு கூடு கட்டின்னு விடுறது. தன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சலை வச்சு ஒரு நூல் பண்ணி அந்த நூலால அதுக்கு வேண்டிய ஒரு கிரகத்தை நிர்மாணம் பண்ணி விடுறது. தந்தும் திரிஜதி, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னா அந்த தந்துவ கிடுகிடுன்னு உள்ள விழுத்து விடும். வேண்டாம்னு சொன்னா உள்ள விழுத்து விடுத்துனா கிரகத்தே அதை அப்படியே சமாரம் பண்ணி விடுறது. இப்படி பண்றதும் இல்லையோ, இதே மாதிரிதான் சம்பு இதம் சர்வம் திருஷ்டுவாச கிரகத்தே ஸ்வயம், தானே உண்டாக்கி தானே அதை வந்து சமாரம் பண்ணி விடுறாரு தன்னிடத்திலேயே. இன்னொரு திருஷ்டாந்தம், பூமி சிருஜதி கிருண்ணாதி யதா ஓஷதி வனஸ்பதீன் ததா சம்புரிதம் சர்வம் திருஷ்டுவாச கிரகதே ஸ்வயம் யதா யதோர்ணனாபி ஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அந்த திருஷ்டாந்தத்தை தான் இங்க கொடுக்கிறார். ஒன்னு ஊர்ணனாபி திருஷ்டாந்தம் கொடுத்தார், இப்போ பூமியை காமிக்கிறார். பூமியிலேருந்து தான் செடி கொடியெல்லாம் செடி கொடி மரங்களெல்லாம் வளர்ந்து வருது. அப்ப பூமியிலேருந்து வருது, பூமியை காட்டிலும் வித்தியாசமா தெரியுது செடியெல்லாம். ஆனா அது அப்படி கடைசியில முடிஞ்சு போயிடுறது, அழிஞ்சு போகும்போது என்ன ஆறுதுன்னா மறுபடியும் பூமியாவே ஆயிடுது, ஓஷதி வனஸ்பதிகள்லாம். அப்ப அதே மாதிரி ஸ்வயமேவ ததா சம்பு வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி
தானே அதை கிரகிச்சு சம்ஹாரத்தை பண்ணி விடுறார், தன்னிடத்துல அதை லயமாக்கின்னு விடுறார். இன்னொரு திருஷ்டாந்தம், இதுதான் விவர்த்தவாதத்துக்கு ரொம்ப நல்ல திருஷ்டாந்தம். ஸ்வயமேவ யதா ஸ்வப்னம் திருஷ்டுவா கிருண்ணாதி சேதனா ததா சம்பு இதம் சர்வம் திருஷ்டுவாச்சு கிரசதே ஸ்வயம். இந்த கனவு சொப்னம் வருதோ இல்லையோ, சொப்னம் பாக்குறானே, சொப்னம் பாக்குறதே அவன் ஏதோ பெரிய வேற நிஜமாவே ஒரு லோகத்துல போன மாதிரி சஞ்சாரம் பண்ணி சகல விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். மூச்சுன்றதா இந்த மாதிரி விவகாரம் பண்றானோ அந்த விவகாரங்கள்ல அங்கேயே நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப அங்க பாக்குறானே அந்த உலகெல்லாம் என்ன, வாஸ்தவத்துல இவன் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கான், இவன் கண்ணை திறந்து பாக்கல, ஆனா கண்ணை திறந்து பாக்குற மாதிரிதான் சொப்னம் வருது. அப்ப அந்த இடத்துல இவன் கண்ணால ஒரு பதார்த்தத்தை பாக்குறானே, இதெல்லாம் எங்க பாக்குறான், இத பத்தி விசாரம் பண்ணிருக்கா இதுல சாஸ்திரத்துல. அதாவது பிரம்மசூத்திர பாஷ்ய பிரம்மசூத்திரத்துல இதுக்கு ஒரு அதிகரணமே கொடுத்துருக்காரு, அங்க வர சிருஷ்டி எல்லாம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் சம்சாதிகரணம்னு கேக்கு. இவன் அந்த இடத்துல வெளியிலும் போல அங்கேயும் போல சரீரத்துக்குள்ளேயே எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப இத வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவனே சிருஷ்டி பண்றான். அப்படிதான் ஸ்ருதி சொல்றோம், நதத்திர ரசாக ரசயோகாக ந பஞ்சானோபவந்தி அத ரசான் ரசயோகான் பதஸ்கிரியதே. இவங்களுக்கு ஒரு சொப்னம் வருது, அந்த சொப்னத்துல ஒரு ரசம் இருக்கு, அந்த ரசத்துல குதிரைகள் கட்டப்பட்டிருக்கு, அது வேகமா மார்க்கத்துல ஓடிங்கிருக்கு. இத பாக்குறாமா, பாக்குறச்சு இந்த ரசம் எப்படி இருந்தது, அங்க இருக்கா, அந்த ரசம் ஓடுறதே அந்த மார்க்கம் இருக்கா, இல்ல அந்த ரசத்தை விழுந்து ஒரு அஸ்வம் இருக்கான்னு கேட்டா இதெல்லாம் கிடையாதுங்கிறது. நதத்திர ரசாக ந ரசயோகாக, ரசயோகம்னா அஸ்வங்கள் இல்லை, அது ரசம் ஓடத்துக்கு வேண்டிய இந்த மார்க்கங்கள்லாம் ரோடெல்லாம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா இவனே எல்லாம் தயார் பண்ணிட்டான், அது தெரியாமலே தயார் பண்ணிட்டான் மூங்குறவன், இவன் தான் அதை சிருஷ்டி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன. சிருஷ்டி பண்ணினாங்கிறது ஒரு கௌரவமான பிரயோகம்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி அந்த ரசத்தை பாக்குறதுனால இவனுக்கு ஒரு சுகமோ இல்ல வேற விதமான இதை பார்க்கும்போது துக்கமோ ஏதாவது வரும். இந்த சுக துக்கங்கள்லாம் வரத்துக்கு இவனுடைய கர்மா புண்ணியபாபம் தான் காரணம். அதனால இவன் பண்ணின புண்ணியபாபத்துக்கு பலத்தை கொடுக்கறதுங்கிற காரணத்தினாலே அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ரசாதிகளை சிருஷ்டி பண்ணினவன் இவன் அப்படின்னு கௌரவமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதத்துல இவன் தான் சிருஷ்டி பண்ணினான், இவன் எப்ப முயற்சி விடுறானோ, முயற்சின்றாச்சுன்னா ஏதாவது இருக்குமோ, ஒரு அஸ்வமாவது பாக்கி இருக்குமா கண்ணு சொப்பனத்துல பார்த்த அஸ்வம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன பண்றான்னா, இவன் முயற்சின்னு இருக்கும் போது இவன் பார்த்த அத்தனை இவனே சுவாக பண்ணிவிடுறான், அவனே சாப்பிடுறான். அதனாலே ஸ்வயமேவ அந்த சொப்பனத்தை சிருஷ்டி பண்ணிக்கிறான் மாதிரியே அவனே அதை வந்து கிரகணமும் பண்ணிவிடுறான், லயம் பண்ணிவிடுறான், அதுக்கப்புறம் தான் முயற்சிக்கிறான்னு சொல்றது. இது வந்து நம்ம அனுபவத்துல நேர தெரியக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம் இல்லை, ஆனா விசாரம் பண்ணி ஸ்ருதியையும் கூட வச்சிருந்து பார்த்தோம்னா இந்த திருஷ்டாந்தம் சித்தமாகும். ஸ்வயமேவ யதா ஸ்வப்னம் சிருஷ்டுவா கிருண்ணாதி சேதனஹா ததா சம்பு இதம் சர்வம் சிருஷ்டுவாச்சு கிரகதே ஸ்வயம். அதே மாதிரிதான் இந்த சம்பு இருக்காரே சிவன், இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு தானே அதை கிரகணம் பண்ணிவிடுறார். ஸ்வஸ்வப்னஹா ஸ்வப்ரபோதேன ஸ்வாத்ம மாத்திரம் யதா பவே ததைவ ஸ்வப்ரபஞ்சோதி ஸ்வயம் ஸ்யாத் ஸ்வப்ரபோதிதா. தூங்கிட்டு இருக்கிறோம், இவன் ஏகப்பட்ட பெரிய கூட்டத்தை பார்க்கறான், என்னெல்லாமோ விஷயங்கள் எல்லாம் பாக்குறான், இவன் இவனை சுத்தி நிறைய கூட்டம் இருக்கு, அப்படியே மொழிப்பு வந்துடுச்சு. மொழிப்பு வந்த உடனே என்னாச்சு, இவன் பார்த்த சொப்னங்கள்லாம் என்னாச்சு, இவன் ஒத்தந்தான் இருக்காங்க ஒற்றுமே இல்லை. அப்ப என்னாச்சு, இவன் பார்த்தது எல்லாமே ஸ்வாத்ம மாத்திரம் யதாபவேது. சுத்தி வந்து ரஜதமாக தோணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆய் கழிச்சு சுத்தியா தெரியும் போது அந்த ரஜத்தை என்னாச்சுன்னா அது சுத்தி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி, இவன் பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன் தான் இருக்கான்னு சித்தமாயிடுச்சு. அப்ப அத போல தசைவ ஸ்வப்ரபஞ்சோபி, இவன் பார்க்கக்கூடிய வெளிப்பிரபஞ்சம் இருக்கே ஜாகிரத காலத்துல, அதுவும் இப்படிதான், இவன் தன்னுடைய சுரூபத்தை நிஜமான சுரூபத்தை தெரிஞ்சுட்டானே, ஆனால் இவன் முழிச்சுடுவான், அதுதான் முழிப்பு. அதை முழிச்சுட்டாச்சுன்னா அப்புறம் பிரபஞ்சமே இருக்காது. தசைவ ஸ்வப்ரபஞ்சோபி ஸ்வயம் சாத் ஸ்வப்ரபோதா, தன்னுடைய பிரபோதம் வந்து கொடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவன் தான் இருக்கிறது இருக்கான்னு தெரியுமே தவிர பிரபஞ்சம் எல்லாமே இவன் சுரூபத்துல அடங்கி போயிடும் மறைஞ்சு. சர்வம் வேத ஸ்வானுபவேனயஹ சதீரஹ சது சர்வஜ்ஞஹ சிவஹ சது துர்லபஹ. இந்த மாதிரி ஸ்வானுபவேன
ஆத்மசாட்சாத்காரத்தை அடங்கி எல்லாமே தான் தான் சுவஸ்வரூபமாக உலகத்தையே எவன் பார்க்கிறானோ அவன் தான் தீரன். தீரக அப்படின்னு சொன்னா தீஹி தீரக நல்ல ஞானி, அவன் தான் ஞானியா. தத்து சர்வஜா, வெறும் ஞானி இல்ல, எல்லாம் தெரிந்தவன் அவன் சர்வஜா. ஏன்னா எல்லாம்ங்கிறது ஆத்மான அவன் புரிஞ்சு போச்சு. ஆத்மாதான் எல்லாம், அதை தவிர்த்து ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அவன் சர்வஜன். ச சிவஹ, அவனே சிவன். ஆனா இப்படி ஒரு ஞானம் வந்து தத்துவஞானம் வருதுங்கிறது மகா துர்லபம். தத்து துர்லபா லோகவாசனையா ஜந்தோ சாஸ்திரவாசனையாபி ச தேகவாசனையா ஞானம் யதாவத்து நைவ ஜாயதே. இது ஏன் துர்லபம்னு சொன்னார்னா, அதை சொன்ன இவன் எத்தனைதான் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தாலும் இவனுக்கு ஒரு மூன்று வாசனைகள் வந்து பிரதிபந்தம் பண்ணிவிடுறது. ஆகையால இந்த யதார்த்த தத்துவ ஞானம் வரமாட்டேங்கிறது, உற்பத்தி ஆகிறது இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, முதல் காரணம் லோகவாசனையா. லோகவாசனா அப்படிங்கிறது அர்த்தம் எழுதியிருக்க, இவன் ஏதோ காரியங்கள் பண்ணி இது மூலமாக வேற ஒரு லோகத்தை பிடிக்கணும், இதை சாதிச்சு விடணும் அப்படின்னு. அதாவது புண்ணியம் பாபம் அப்படிங்கறதுல புண்ணியத்தை பண்ணி இதனால இந்த ஸ்வர்க்கத்துக்கு போகணும், அதை போகணும், இதை போகணும் அப்படின்னு சில பலத்தை அடையணும்னு ஆசைப்படுவானோ இல்லையோ, இதுதான் லோகவாசனா. அதாவது புத்திரேட ஆயம் ஜெய்யோ லோக கர்மனா பிதர்லோக வித்யா தேவலோக அப்படின்னு சிந்தி சொல்லிருக்கு. அதுபடி அதுக்கு தகுந்த போல நல்ல கருமாவெல்லாம் பண்ணி அந்த ஒரு லோகத்தை குடிக்கணும்னு ஆசை இருந்துக்கணும், அதுதான் லோகவாசனை. அப்படி இருந்தா இவருக்கு வராது, இது ஞானம் பொறுக்காது. இன்னும் ஒண்ணு சாஸ்திர வாசனையா சொன்னேன். சாஸ்திர வாசனைங்கிறது என்ன அர்த்தம் பண்ணிருக்காருன்னா, ஸ்ருத சாஸ்திரேஷு அபினிவேச சாஸ்திர வாசனா. இவன் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கான், எல்லா சாஸ்திரமும் வந்து கரெக்டு, அதை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலயே ரொம்ப ஈடுபாடோட வாசனையோட இருக்கான்னு சொன்னா அவன் அதோட இருந்துட வேண்டிட்டான். அதே மாதிரி தேக வாசனாங்கிறது என்னன்னா, தேக போஷணார்த்தம் ஸ்ரீ அன்னபானாதி வாசனா தேக வாசனா. சரீரம் வந்து சௌக்கியமா இருக்கணும், அதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறான். அது வந்து தேக வாசனாங்க. இந்த மூணு வாசனைகள் இருக்கிறதுனாலே இவருக்கு என்ன ஆயிடுறதுன்னு சொன்னா, இவனுக்கு யதாவத்து ஞானம் நைவஜாயம். எப்படி ஞானம் வந்தா சம்சார நிவர்த்தி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு ஞானம் இவனுக்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா இந்த வாசனைகள்லாம் பிரதிபிம்பம் பண்றது. ஜாயதே பூர்ண விஞ்ஞானம் கேஷாஞ்சித்து புண்ணிய கௌரவா. சில பேருக்கு இப்ப சொன்னோம் இந்த மாதிரி வாசனைகள்லாம் இருந்ததுன்னா இவனுக்கு வந்து ஞானமே வராதுன்னு சொன்னான். சில பேருக்கு பெரிய புண்ணியம் அதிகமா இருக்கிறதுனாலே ஞானம் வந்தாலும் கூட ததாபி பிரதிபத்தம் சாது வந்து கொடுத்து ஞானம். ஆனா அந்த ஞானத்தினால அஜானத்தை நிறுத்திக்கணும் முடியல, அதுக்கு ஒரு பிரதிபந்தம் ஏற்பட்டு போச்சு. ஏன் சாத் பிரசாதேன விநாகிரகம். ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இல்லையா, சிவபிரசாதம் இல்லையே, இல்லாததுனாலே அந்த ஞானம் பிரதிபத்தமாக ஏற்பட்டு போச்சு. அதனால அது வேலை செய்யலே. இது என்ன பிரசாதம் இங்க வேணும் கேட்டா, பிரசாதாதேவ ருத்ரஸ்ய ஞானம் வேதாந்த வாக்கியம் பிரதிபந்த விநிர்முக்தம் பவேத் தத்தி விமுக்திதம். அந்த சிவனுடைய பிரசாதம்னா அனுகிரகம் இருக்கே, அந்த அனுகிரகம் இருந்தால்தான் வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் பிரதிபந்தம் இல்லாமல் ஏற்படும். அப்பிரதிபத்தமான அந்த ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்க கூடியது. அந்த ஞானம் வரணும்னா சுவாமியுடைய அனுகிரகம் வேணும். ஞான பிரசாதம் இல்ல, சிவசங்கர ருத்ராட்சா சாம்பகா சத்யாதி லட்சணா பரமாத்மா விஜா பிரசாதம் குருதே ததா. சிவன் பேரு, சங்கரன் பேரு, ருத்ரன் பேரு, சாம்பகா அம்பாலோடு கூடி இருக்கிறவன். சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லக்கூடியதே இதே வஸ்து தான், இதே சுரூபம் தான். இந்த பரமாத்மா தான் ஞானம் வரத்துக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். விஜயானப்பிரசாதம் குருதே சதா. இந்த இவர் தான் ஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்றாரே தவிர வேற யாரும் பண்றது முடியாது. ஞானப்பிரசாதம் குருதே ந விஷ்ணு ந பிதாமக. விஷ்ணு பிரம்மா அப்படின்லாம் சொல்றாலே இல்லையோ, விஷ்ணுவும் சொல்லிட்டாலே அது ஒரு பரிச்சின்னமா போயிடுச்சு. இவர் விஷ்ணுன்னு சொன்னா இவர் சிவன் இல்ல, இவர் பிரம்மா இல்ல, இந்திரன் இல்ல, மற்ற தேவதைகள் இல்ல, விஷ்ணுன்னு ஒரு தனி தேவதை அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படி சொல்லிட்டா இவர் ரொம்ப சின்னதா பண்ணியாச்சு விஷ்ணுவை.
இந்த விஷ்ணு வந்து இவனுக்கு ஞான பிரகாசத்தை கொடுக்கறாருங்கிறது இல்லையே, பிரம்மா கொடுக்கறாருன்னு இல்லையே, வேற எந்த தேவதைகளும் கொடுக்க முடியாது. ந சேந்திரோ நக சிக்மாம்சுகும் ந சந்திரா ந அந்நிய தேவதாக, இந்திரனோ சந்திரனோ சூரியனோ மற்ற தேவதைகளோ யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அந்நிய தேவதாக அவளை அவளை உபாசம் பண்றதே வேஸ்டா போடுமே அப்படின்னா வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அது பரம்பரையா ஞானம் வரத்துக்கு உபயோகப்படுங்கிற. விசுத்த மனசாம் நிருணாம் விஷ்ணு பூர்வாஷ்ட தேவதாக யதாதிகாரம் குர்வந்தி பிரணாட்யா சத்தியமீரிதம். பிரணாடி பரம்பரையா இந்த விஷ்ணுவாதி தேவதைகள் சொன்னாலே விஷ்ணு பிதாமகர் ஞானத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ இந்த தேவதைகள் எல்லாம் பூஜனம் பண்ணினா அவ என்ன பண்றானா இந்த உபாசகன் இருக்கானே இவனுடைய மனசை சுத்தப்படுத்தலாம். விசுத்த மனசாம் திருநாம் அந்த அவளுடைய உபாசனையாலே அவளை உபாசனை பண்ணினத்தினாலே இவருடைய மனசானது சுத்தமாகிறது. இவன் சுத்த மனஸ்கமாக ஆயிட்டான்னு சொன்னா இவனுடைய அதிகாரத்துக்கு தகுந்தா போல பரம்பரையாக ஞானம் வருது. அப்ப என்னாச்சு, விஸ்வாதிகளை உபாசிக்கிறதுங்கிறது மோசம், அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இல்ல, அது வந்து அந்த அதிகாரிகளுக்கு தேவைப்படுறது. அவ அந்த விதமாகத்தான் போய் அங்கேயும் போயிடுறா திருப்பியும் ஞானத்துக்கு. அந்த ஞானம் அடையறதுக்கு எந்த ஒரு சித்தசுத்தி வேணுமோ அந்த சித்தசுத்தியை கொடுத்து அந்த சிவனுடைய அனுகிரகத்தால ஞானம் வரும்படியா அந்த அவளுடைய உபாசிய தேவத்தையா இருக்கக்கூடிய விஷ்ணு பிரம்மா இந்திரன் சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த அந்த காரியத்தை பண்ணி விடுவான். கலுஹீகிருத்த சித்தானாம் விஷ்ணு பிரம்ம புரோகமாக யதாதிகாரம் குர்வந்தி பிரசாதம் புக்தி சித்தையே. அதாவது முமுட்சுவாக இருந்து விஷ்ணாதி தேவதைகளை உபாசிச்சானேயானால் அவ அவனுடைய சித்தத்தை சுத்தப்படுத்தி ஞானம் வரத்துக்கு அவனை யோக்கியனாக்கி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஞானம் வரும்படியா பண்ணிடுவா பரம்பரையா. அப்படி இல்லாம இவன் வந்து மோட்சத்தை அபேட்சிக்கல, போகத்தை தான் அபேட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவளே கொடுத்துருவாளாம். யதாதிகாரம் குர்வந்தி விஷ்ணு குருபுரோகமாக பிரசாதம் புக்தி சித்தை. அவன் போகத்தை அடையறதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டா அந்த பக்தன் அவனுக்கு அபேட்சிதமான ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு விடுவான். அதா ஞான பிரசாதார்த்தம் சிவஹா சாம்பா சனாதனா உபாசித்தவியோ மந்தவியா ஸ்ரோதவியஸ்ட முமுக்ஷுபிஹி. அதனால போகத்தை விட்டுட்டு இவன் மோட்சம்தான் வேணும் ஞானம்தான் வேணும் அப்படின்னு நினைச்சானே ஆனால் யாரை உபாசிக்கணும், நேரடியா உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டா சிவ சாம்ப சனாதனா உபாசித்தவியா, அந்த பரமேஸ்வரனை தான் உபாசிக்கணும், அவரைத்தான் மனனம் பண்ணணும், அவரைத்தான் சிரவணம் பண்ணணும், முமுக்ஷுபிஹி ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு சொன்னது இதே ஆத்மாவா அதே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா. ஆத்மாவை தான் சிரவணம் பண்ணணும், அதைத்தான் மரணம் பண்ணணும், அதைத்தான் தியானம் பண்ணணும்னு உபனிஷத்து சொல்றது. அதே அர்த்தத்துல இங்க என்ன போட்டிருக்காரு, சிவ சாம்ப சனாதனா, அந்த பரமசிவன் இருக்காரு அவரைதான் உபாசனம் பண்ணணும், அவரைதான் மரணம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப ரெண்டு அர்த்தம் ஒன்னா இருக்கணும், இந்த ஸ்மிருதியும் அந்த ஸ்ருதியும் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும். அப்ப என்னாச்சு, அந்த ஆத்மான்னு சொல்லப்பட்ட அதே வசுதான் இந்த சிவஹா சாம்பா சனாதனஹா அப்படிங்கிற சப்தத்தானே சொல்லப்படும். அதனால அந்த பரமேஸ்வரன் வேற ஜீவன் ஜீவாத்மாங்கிறது வேறங்கிறது இல்லாமல் பிரத்யேக அபிண்ணமாக அந்த பரமாத்மா ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை வேதாந்த சிரவணம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், மனனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அதே தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த சாட்சாத்காரத்தினாலே அஜ்ஞான நிவர்த்தி ஆகி மோட்சம் கிடைக்கும். முமுக்ஷுகளுக்கு இதுதான் வழி அப்படின்னு இங்க தெரியுது. அதுக்கப்புறம் உபசம்ஹாரம், சிவப்பிரசாதேனஹி புக்தி உத்தமா, சிவப்பிரசாதேனஹி முக்தி உத்தமா, சிவப்பிரசாதேன வினா நபுக்தய, சிவப்பிரசாதேன வினா நமுக்தய. இப்ப என்ன பண்ணாலும் சரி, சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு போகமும் கிடைக்காது, சிவனுடைய அனுகிரகம் இல்லாம மோட்சமும் இல்லை. அதனாலே போகம் அதாவது போக ஐஸ்வர்யம் வரணும்னு சொன்னாலும் அதுக்கும் அவருடைய அனுகிரகம் வேணும், மோட்சம் வரணும்னு சொன்னாலும் ஞானம் வரத்துக்கு அவருடைய அனுகிரகம் வேண்டாம் வேண்டும். அதனால சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் போகமும் இல்லை மோட்சமும் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னு சித்தமாக. அதனாலே சிவப்பிரசாதேன குரு பிரசாதத சிவப்பிரசாதேனச்சம்பு சக்தி தம்பு பக்தி தா
விசுத்த விஞ்ஞான திவாகர ஸ்வயம் பிரதஸ்த பாபஸ்ய சமோ விநாசக. அதாவது சிவனுடைய அனுகிரகத்தாலதான் நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறார். தத் விஞ்ஞானார்த்தம் குருமேவாபிகச்சே அவர்கிட்ட போய் சேர முடியிறது. அவருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு வந்து அவருடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் சேர்ந்துதான் நமக்கு வந்து சிவ சம்பு பக்தி கிடைக்கிறது. அதாவது பரமாத்மாவிடத்துல ஒரு நல்ல பிரீதி கிடைக்கிறது, பிரேமாத்மகமான பக்தி. ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் அதுல விசிஷ்டமான ஒரு பிரேமை வருதுன்னு சொல்ற. அந்த பக்தி கிடைக்கும். அந்த பக்தி கிடைச்சாதான் விசுத்த விஞ்ஞான திவாகரஹா, விசுத்தமான சுத்தமான ஆத்மஸ்வரூப ஞானம். அந்த ஞானம்ங்கிற சூரியன் பிரகாசிக்குமா, அந்த சூரியன் அப்பதான் அங்க வரும். அது என்ன பண்ணும், ஸ்வயம் பிரதத்த பாபஸ்தே தமோ விநாசகம். இருக்கிற பாபம் எல்லாத்தையும் தாகத்தை பண்ணிட்டு அந்த ஞானமானது பாபத்தை எல்லாத்தையும் போகணும்னு சொல்லிருக்கு இல்லையா, ஞானாகினிக்கு சர்வ கர்மானி பஸ்மகாச்சுக்கோதே அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஞான சூரியன் வந்து சர்வ பாபத்தையும் போக்கி அந்த அஜ்ஞானங்கிற இருட்டையும் போக்குறது, தமோ விநாசகிறது, தமஸையும் விநாசம் பண்ணி விட்டுடுறது. சிவசமஸ்தம் பரமார்த்ததா சிவசமஸ்தம் விவகாரத்தோபிச்ச இதி பிரஜாதம் எதி வேதனம் நிருணாம் தரந்தி சம்சார மமோதகியம் துதே. அதாவது பரமார்த்தமா பார்க்கும்போது எல்லாமே சிவன்தான், சிவன் ஒண்ணுதான் பரமார்த்தம், பாக்கி எதுவுமே பரமார்த்தம் பரமார்த்தம் இல்லையு சொன்னா பரமார்த்தம் எது அப்படின்னு கேட்டா சிவன் அவன் சொல்லணும். பரமார்த்தம் வரையில் போக வேண்டாம், இந்த விவகாரத்துல எல்லாம் பார்க்கிறோமே, எதை பார்த்தாலும் எல்லாமே அந்த சிவன் தான் தெரிஞ்சா கூட விசேஷம். சிவ சமஸ்தம் விவகாரத்தோப்பிச்சார், விவகாரத்திலையும் அந்த வஸ்துக்கள் நம்ம பார்க்கும் வஸ்துக்கள் எதுவுமே சிவா பிடித்தமாக இல்லையே, சிவனே தான் இந்த ரூபத்துல தெரியறா. இதி பிரகாசமும் எதி வேதனம் சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு ஞானம் மனுஷாளுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா, அதான் பரமார்த்தத்திலையும் அவர்தான் விவகாரத்திலையும் அவர்தான் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து கொடுத்துன்னு சொன்னா, அவ வந்து சம்சார மகோதரின் தரந்தி. இந்த சம்சாரங்கிற ஒரு மகா சமுத்திரம் இருக்கு, இந்த பெரிய சமுத்திரத்தை தாண்டிடுவா, சம்சாரத்திலேயும் தாண்டிடுவா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அவளுக்கு தான் மோட்சம். சம்சாரம் அப்படிங்கிறது இதுக்கு காரணமான அஜ்ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும். தரதி சோகம் ஆத்மவித்து அப்படிங்கிற இடத்துல அப்படிதான் அர்த்தம் சொல்றேன். சோகம்னா நேரடியா அந்த அர்த்தத்தை வச்சுட்டோம்னா, சோகம்ங்கிறது என்ன, அஜ்ஞானத்துடைய காரணம். சுகம் துக்கம் போக்குவரது எல்லாம் இங்க வேதாந்தத்துல சோகம்னு சொல்றேன். அந்த சுகதுக்காதி சோகத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன, அஜ்ஞானம். ஏன்னா சுகதுக்காதிகள்லாம் அது அப்பப்போ தானே வந்துட்டு போயிடுறது, ஆனா அதை போக்குறதுக்கு போக்கிறதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ணவே வேண்டாம், தானே வந்துட்டு போயிடும். ஆனா இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எது காரணமோ அதை நிறுத்தி பண்ணணும். அதனால அந்த சோக சப்துங்கிறது இதுகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை சொல்றது. அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆத்ம ஜானம் தான் வேணும், அதனாலதான் தரப்பு சோகம் ஆத்மவித்துன்னு சொல்லப்படுறது. இங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றேன், எதி வேதனம் இப்பேற்பட்ட சிவன் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஜானம் வந்து இருக்குன்னு சொன்னா, இந்த சம்சார மகோதரி அதுன்னு சொல்லக்கூடிய இதுக்கு காரணமான அஜ்ஞானத்தை அவா தாண்டிடுவா, அவளுக்கு இந்த அஜ்ஞானம் இருக்காது, அவா முக்தாளாகி விடுவார்கள். ஸ்ரீஸ்கந்த புராணே சூத சமிதாயாம் சதுர்த்தே யஜ்ஞ வைபவ கண்டே ஞான யஜ்ஞ விசேஷம் நாம சதுர்த்த சமிதாயம். இதோட இந்த 14வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. 15ங்கிறது அடுத்த